இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்லலா வ மன் யுளிலில்ஹு ஃபலா ஹாதியலா وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولًا سديدًا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أهم يقسمون رحمة ربك نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا وقال نبينا صلى الله عليه وسلم اذا اسد الامر لغير اهله فانتظر الساعه அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய அனைத்து வல்லமையும் பெற்ற அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் நிலவட்டுமாக. அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர், உத்தம போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வழியை பின்பற்றி வெற்றியடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபாவு தாபியீன்கள், உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து இஸ்லாமிய பெருமக்களின் மீதும் நிலவட்டுமாக. கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானு வ தஆலா நம் அனைவரையும் எந்த நோக்கத்திற்காக, லட்சியத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தையும் லட்சியத்தையும் குறிக்கோளாக கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்றைக்கு இந்த ஜும்மாவிலே தேர்ந்தெடுக்க தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், ஹுஸ்னுல் இதாரா, அழகிய நிர்வாகம். இது காலத்திற்கேற்ற ஒரு தலைப்பு என்று சொல்லலாம். இன்றைக்கு உலகமெங்கிலும் நிர்வாகம் நடக்கின்றன. எந்த ஒரு நிர்வாகமும் ஒழுங்குமுறையாக நடக்கவில்லை என்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகான நிர்வாகத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் அழகான வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றன, நடைமுறைப்படுத்தியும் காட்டி தந்திருக்கின்றன. நிர்வாகம் என்று சொன்னால் அது அல்லாஹு ஜல்ல சுபஹானு வ தஆலா அவனுடைய அருளுக்குரியதாகும்.
அந்த நிர்வாகத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் அழகான வழிமுறைகளை நமக்கு சொல்லித்தந்திருக்கின்றன. நிர்வாகத்தை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், அஹும் யக்ஸிமுன ரஹ்மத் ரப்பிக்க, உம்முடைய இறைவனுடைய ரஹமத்தை அருளை அவர்கள் பங்கிட்டு கொள்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு சொல்கிறான், நஹ்னு கசம்னா பைனஹும் மஈஷத்தஹும், நாம் தான் அவர்களுடைய வாழ்க்கையை பங்களித்து கொடுக்கிறோம், ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் தான் அவர்களுக்குரிய வாழ்க்கையை நாம் பங்களித்து பகுதி பகுதியாக பிரித்து கொடுக்கிறோம், வரஃபைனா பாலகு ஃபௌக பாலின் தரஜாத்தின், அவர்களில் சிலர் சிலருடைய அந்தஸ்தை நாம் என்ன செய்ய உயர்த்துகிறோம், எதற்காக, எத்தகித பாலகும் பாலன் சுஹரியா, அவர்களில் சிலர் சிலருக்கு ஊழியம் செய்வதற்காக பணி செய்வதற்காக நாம் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா நிர்வாகத்தை பற்றி சொல்கிறான். நிர்வாக பொறுப்பிலே வரக்கூடியவர்கள் அதற்கு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த தகுதியுடையவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் யாருக்காக வருகிறார்கள், மக்கள் பணியாற்றுவதற்காக வருகிறார்கள். அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சுஹ்ரியா என்று சொல்கிறான். சுஹ்ரியா என்று சொன்னால் ஊழியம் செய்வது, பணி செய்வது என்று சொல்கிறோம். பதவிக்கு வந்துவிட்டால் அந்த பதவியை மட்டும் பயன்படுத்தி கொண்டு தான் மட்டும் சொகுசாக வாழக்கூடாது, அந்த பதவியின் மூலமாக மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். மக்களுக்கு என்ன தொண்டாற்றினால் மக்கள் உயர்வார்கள், மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி மேம்படும் என்பதை பற்றி சிந்தித்து அதன் அடிப்படையிலே பணியாற்ற வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹு ஜல்ல சுபானு தால் நிர்வாகத்தை தந்திருக்கிறான். இந்த நிர்வாகம் குடும்பத்தின் மூலமாக, ஒரு குடும்பம் நல்ல முறையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு நிர்வாகம் தேவை. அந்த குடும்பத் தலைவன் தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான வருமானத்தை ஈட்டுகிறான். அந்த வருமானத்தை ஈட்டினால் மட்டும் போதாது, அந்த வருமானத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும், எப்படி சிக்கனமாக நடந்து கொள்ள வேண்டும், அந்த வருமானத்தை எப்படி பெருக்குவது, குடும்பத்திற்கு தேவையான தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது என்று ஒவ்வொன்றையும் துல்லியமாக கணக்கிட்டால்தான் அந்த குடும்பம் சரியாக இயங்கும். வருமானத்திற்கு மீறி செயல்பட்டால் அந்த குடும்பம் சிதறண்டு போய்விடும் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். ஒரு குடும்பத்திற்கே இந்த நிலை என்று சொன்னால், ஒரு குடும்பம், ஒரு ஊர், ஒரு கிராமம் இப்படி எடுத்துக்கொண்டே போனால் ஒரு நாட்டை நிர்வகிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு தகுதியில் இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ தகுதி உடையவர்கள் தான் அந்த நிர்வாகத்திற்கு வர வேண்டும். தகுதியற்றவர்கள் அந்த நிர்வாகத்திற்கு வந்தால் அந்த நிர்வாகம் சரியாக இருக்காது என்பதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வத்தஆலா திருமறை மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அப்போ நிர்வாக பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். பகட்டுக்காக வரக்கூடாது, பதவிக்காக வரக்கூடாது, மக்கள் பணி எண் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வர வேண்டும் என்பதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வத்தஆலா மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். இந்த சந்தர்ப்பத்திலே ஈசு அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வத்தஆலா யூசு நபி ஜெயிலிருந்து சிறையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது அவர்கள் குற்றமற்றவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த நாட்டுடைய அரசன் அவர்களை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார், வக்காலல் மலிக் யூத்தூனி, மலிக் அந்த அரசர் சொல்கிறார், அவரை இடத்தில் அந்த ஈசுவின் இடத்திலே கொண்டு வாருங்கள், அஸ்தஹ்லிசுஹு லி நஃப்ஸி, அவரை என்னுடைய கலப்பற்ற உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று அவரை அழைக்கிறார். வந்து விடுகிறார் ஈசு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வருகின்ற பொழுது ஃபலம்மா கல்லமஹு, ஈசுவோடு ஈசு நபியோடு அந்த அரசர் பேசிய பின்னால் அந்த அரசர் சொல்கிறார், இன்னக்கல் யோம லதைனா மக்கீனு நபீன், நிச்சயமாக நீ என்னிடத்திலே மிகச்சிறந்த மனிதராக நம்பிக்கைக்குரியவராக இருக்கிற என்று ஈசன்மிடத்திலே பேசுகின்ற பொழுது அவருடைய நன்னடத்தை, நாணயம், அவருடைய புத்தி குறும் எல்லாவற்றையுமே அவர் புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்ட உடனே சொல்கிறார், இன்னைக்க மக்கீரும் அமீன், நீ மிகச்சிறந்த மனிதர், நம்பிக்கைக்குரிய என்று சொல்லிவிடுகிறார். உடனே ஈசு அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், கால இஜாலி அலா ஹசாயின் அருள், இந்த பூமியுடைய கஜானாக்களுக்கு கருவூலங்களுக்கு என்னை நீங்கள் என்ன செய்யுங்கள், வசீராக அமைச்சராக நியமியுங்கள். அப்போ ஈசு அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொள்கிறார்கள், இந்த நாட்டிலே பஞ்சம் இருக்கிறது, மக்கள் பசியோடும் பட்டினியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அரசாங்கத்தில் இருக்க கஜானா தவறான முறையிலே போய்விடக்கூடாது, அந்த பொருள் தவறான முறையிலே போய்விட்டால்
மக்களுடைய பசியை அதனால் போக்க முடியாது, மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாது என்று உணர்ந்த ஒரே காரணத்திற்காக ஈஸ்வரேஸ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பூமியுடைய கஜானாவுடைய அந்த பொறுப்பை என்னிடத்திலே தாருங்கள். அந்த தகுதி அவர்களுக்கு இருந்தது. ஒரு பொருளாதாரத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும், அதை எப்படி பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற அத்தனை நுணுக்கங்களும் ஈசு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதன் காரணமாக சொல்கிறார்கள், இந்த பூமியுடைய கஜானாவுடைய பொறுப்பை நிலத்தில் தாருங்கள் என்று கேட்டு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இன்னி ஹஃபீஸுன் அலீம், நிச்சயமாக நான் அதை பற்றி தெரிந்தவனும் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன் என்று ஈசு அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே தான் அவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவருடைய காலத்திலே தான் மானிய விலையிலே தானியங்கள் வழங்கப்படுகின்ற திட்டமே அவருடைய ஆட்சி காலத்திலே தான் வந்தது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஈசு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த தகுதி இடத்தில் இருந்தது, அந்த தகுதி இருந்த அடிப்படையில் அதை கேட்டு பெறுகிறார்கள். எப்பொழுது பொறுப்புக்கு அருகிறோமோ, எந்த பொறுப்பை கேட்டு பெறுகிறோமோ, அதற்குண்டான தகுதி நம்மிடத்தில் இருக்கிறதா, அதை நாம் நம்மிடத்தில் வந்தால் அதை செம்மையாக நிறைவேற்ற முடியுமா என்று சிந்தித்து பார்த்து அந்த பதவிக்கு வர வேண்டுமே தவிர, பகட்டுக்காக வந்தால், பதவிக்காக வந்தால் நாடு அல்லோடு கட்டு போய்விடும், நாடு குட்டி சுவராகிவிடும் என்பதற்கு இன்றைய உலகமே நமக்கு சாட்சியாக இருக்கிறது. ஏன், நம்ம நாடே நமக்கு சாட்சியாக இருக்கு என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் இந்த பொறுப்புக்கு வருகிறார்களோ, பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் அது ஒரு அமானதியமாக அதை கருத வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறான் என்று சொன்னால் அந்த பொறுப்பை இறைவனுக்காக செய்ய வேண்டும். மக்களிடத்திலுடைய மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காகவோ, மக்கள் தன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ அந்த பதவிக்கு வரக்கூடாது. அதுபோல பதவிக்கு வந்துவிட்டால் அந்த பதவி மூலமாக வருகின்ற பொருளாதாரத்தை தன்னுடைய தேவைக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், ஒரு மனிதரை ஜக்காத்து சதக்காவை வசூலிப்பதற்காக ஒரு ஆளை நியமிக்கிறார்கள். எது எந்த இடத்திலே பனி சுலைம் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவரிடத்திலே சக்காத்தையும் சதக்கம் வசூலிப்பதற்காக ஒரு ஆளை நியமிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்து விட்டார்கள். அந்த மனிதரை சிறார் பனி சுலைம் வாழ்கின்ற அந்த பகுதிக்கு செல்கிறார். சதக்கா சக்காத்தை எல்லாம் வசூலித்து நிச்சயம் வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை ஒப்படைக்கின்ற பொழுது சொல்கிறார், ஹாதா மாலுக்கும் ஹாதா ஹதியா, இதெல்லாம் ஜக்காத்துக்குரிய பொருள், இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சில பொருட்களை தன்னோடு வைத்துக் கொள்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபஹல்லா ஜலஸ்தஃபி பைத்தி அபீக்க உம்மிக்க ஹத்தா தாத்தியக்க ஹதியத்துக்க இன்குந்த சாதிக்கா, நீ உன்னுடைய உம்மா வீட்டிலேயோ அல்லது வாப்பா வீட்டிலேயோ இருந்தால் இந்த ஹதியா எல்லாம் உனக்கு வந்திருக்கிறமா, நீ உண்மையாளராக இருந்தால் நீ உன்னுடைய வீட்டில் இருந்து கொள், உன்னை யார் கொண்டு வந்த ஹதியா உனக்கு தருவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுவிட்டு சொல்கிறார்கள். உடனடியாக அந்த நேரத்திலேயே மிம்பர் படியில் ஏறுகிறார்கள். ஏறி ஹதபுனா ஃபஹமித அல்லாஹ் வாசினா அலைஹி, அல்லாஹ்வை புகழ்ந்து நிற்கிறார்கள். ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையிலே சொல்கிறார்கள், ஃபைன்னி அஸ்தாமில் ரஜிலமின்கும் அலல் அமலி மிம்மா வல்லனி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஒப்படைத்த சில பொறுப்புகளிலே ஒரு பொறுப்பை, ஒரு மனிதனுக்கு ஜக்காத்தையும் சதக்கா வசூலிப்பதற்காக நியமித்திருக்கிறேன். அந்த மனிதர் என்ன செய்கிறார், என்ன செய்கிறார், ஹாதா மாலுக்கும் இது உங்களுக்குரிய பொருள் என்று சொல்கிறார், வாஹதா ஹதியத்தின் உகதியத்திலி இதெல்லாம் எனக்கு ஹதியாவாக தானமாக கொடுக்கப்பட்ட பொருள் என்று சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வல்லாஹி லா யூஹுது அஹதுக்கும் மின் ஷய்யா லிகைரி ஹக்கிஹி, அதற்குரிய உரிமை இல்லாமல் தகுதி இல்லாமல் எவர் ஒருவர் தன்னுடைய அந்த பொருள் எடுத்துக்கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக கெட்டு போய்விட்டார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நிச்சயமாக உங்களை ஒவ்வொருவரையும் அறிந்து கொள்வேன் யவ்மல் கியாமாவிலே, கியாமத்து நாளையிலே அல்லாஹ்வுக்குரிய பைத்துல் மாலுடைய சொத்துக்களை எவர் சாப்பிடுகிறாரோ அப்படி சாப்பிடக்கூடிய ஒவ்வொருவரையும் அறிந்து கொள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபல உழரிஃபன் அஹத மின்கும் லக்கி அல்லாஹ் யஹ்மிலு பஈரன் லஹு, நாளை கியாமத்து நாளையிலே ஒருவர் வருவார், அவரவர் அந்த பொருளை தின்னதற்கு சமமான முறையிலே வருவார். எப்படி வருவார்,
ஒருவர் தன்னுடைய முதுகிலே ஒட்டகத்தை சுமந்தவர் வருவார். அந்த ஒட்டகம் அவருக்கு முதுகில் இருந்து என்ன செய்யும்? அப்படியே அந்த ஒட்டகத்துக்குரிய சத்தத்தை அது வெளிப்படுத்தும். அல்லது இன்னொரு வருவார், அவர் மாடோடு வருவார், அது மாடு தனக்குரிய சத்தத்தை வெளிப்படுத்தும். வஷாத்தன் தழிறு, ஒரு ஆடோடு வருவார், அந்த ஆடு தனக்குரிய சத்தத்தை வெளிப்படுத்தும் என்று சொல்லிவிட்டு ஃபரஃபயதைஹி ஹத்தா ருய பயாதிபதி, தன்னுடைய அக்குள் வெண்மை தெரிகின்ற அளவு கையை உயர்த்திவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹும்ம பல்லகுத்து, இறைவா நிச்சயமான் நான் இந்த உண்மையை மக்களுக்கு மத்தியில் எட்டி வைத்து விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உரத்த குரலே சொல்கிறார்கள். இந்த சம்பவத்தை நமக்கு மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை எப்படியெல்லாம் சீரழிக்கிறார்கள், எப்படியெல்லாம் தனதாக்கிக் கொள்கிறார்கள் என்பதை இன்றைக்கு உலகமே நமக்கு சாட்சியாக இருக்கிறது. ஒரு சாதாரண மனித ஒரு கவுன்சிலராக வந்தாலோ, அல்லது ஒரு சட்டசபை உறுப்பினராக வந்தாரோ, அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தாலோ, ஒரு தடவை வந்தால் போதும் அவருடைய ஆயுசுக்கு முழுக்க அவர் சொத்து சேர்த்து விடுகிறார். அப்போ அல்லாஹ்வுடைய பயம் அவர்களுக்கு இல்லை என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. எந்த ஒரு பைத்துல் மாலுடைய பொருளை நாம் பயன்படுத்துவதாக இருந்தாலும் முதலிலே அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு வர வேண்டும். அது ஜமாத்தார்களாக இருந்தாலும் சரி, நிர்வாகிகளாக இருந்தாலும், எல்லோ பேர்களுக்கும் இதன் மூலம் ஒரு அச்சம் வர வேண்டும். என்ன சொன்னால், அல்லாஹுக்காக பணி செய்கிறோம், அல்லாஹு சக்காத்தையும் சதக்காயையும் தந்துவிட்டான் என்று சொன்னால், அதற்குரிய பொறுப்பிலே நாம் வருகிறோம் என்று சொன்னால், அந்த பொருளை உரிய முறையிலே பயன்படுத்த வேண்டும். தன்னுடைய அதிகாரத்துக்குட்பட்டு அதை தாண்டோணித்தனமாக பயன்படுத்திவிடக்கூடாது என்பதை இந்த செய்தி நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. இன்றைக்கு உலகமெங்கிலும் லஞ்சம் லாவண்யம் தலைவிரித்து ஆடுகிறதுக்கு காரணம், அவர்களுக்கு சரியான வழிமுறை தெரியவில்லை. இஸ்லாம் மட்டும்தான் சரியான வழிமுறையை அது நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அதுபோல யார் நிர்வாகத்துக்கு வருகிறாரோ அவருக்கு மிகப்பெரிய குத்தி கூர்மை இருக்க வேண்டும், விவேகம் இருக்க வேண்டும், அறிவு கூர்மை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரத்தில் இத்தனையும் மிக தெளிவாக அளவுக்கு மீதியே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், ஒரு போருக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். இஸ்லாம் சந்திக்கின்ற முதல் போர் பத்ரு போர். அந்த பத்ரு போரிலே இதற்கு முன்பின் அவர்கள் போரை சந்தித்ததில்லை, அதற்குண்டான பயிற்சி பெற்றவர்களும் இல்லை. அப்படி இருந்தும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த போர் திணிக்கப்பட்டது. அப்போ இந்த போரில் நாம் வெற்றியடைய வேண்டும், இந்த போரில் வெற்றியடைய வேண்டும் சொன்னால் மிக விவேகத்தோடு செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து கொண்டார்கள். அப்போ போருக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கிறது, அவர்கள் எந்த முறையிலே வந்திருக்கிறார்கள், எந்தெந்த ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள், இப்படி ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை ஒரு போர் தளபதிக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்துடைய தலைவராக இருந்தார்கள், அதே நேரத்தில் போர் தளபதியாகவும் இருந்தார்கள். இது போல பல பதவிகள் அவர்கள் இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் தவறுதலாக நடந்து கொண்டதில்லை. இந்த பத்ரு போரிலே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், எதிரிகள் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய எண்ணிக்கை எப்படி இருக்கு என்று தெரிந்து கொள்வதற்காக சில பேர்களை அழைத்து விசாரித்தார்கள். அவர்கள் சரியான பதில் சொல்லவில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே மாயிரிக்கா என்ற இடத்திலிருந்து எதிரி கூட்டத்திலிருந்து ஒரு கைதி பிடித்து வரப்படுகிறார். அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை சில விசாரிக்கிறாங்க, என்னப்பா எங்களை தாக்குறதுக்காக, எங்களை அழித்தொழிப்பதற்காக, இஸ்லாம் மார்க்கத்தை இல்லாமலாக்குவதற்காக எதிரிகளெல்லாம் கூட்டத்தோடு வந்திருக்கிறார்களே, அவருடைய எண்ணிக்கை எப்படி இருக்கிறது, எத்தனை பேர் இருப்பார் என்று கேட்டார்கள். அப்போ அந்த கைதி சொல்கிறார், திசுமேத்தினர் அல்ஃபு, 900 இருப்பாங்கன்னு சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதில் சரியான நம்பிக்கை வரல, 900 ஒரு கணக்கு சரியாக தெரியலையே அப்படின்னு கேட்ட உடனே திருப்பி கேட்குறாங்க, சரி அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்லப்படுது 9 அல்லது 10 ஒட்டகம் இருப்பாங்க. 9 10 கணக்கு போடுறாங்க பாருங்க. அப்போ நீ சொன்ன சரிதாப்பா, 1000 அல்லது 900 இருப்பாங்க. ஒரு ஒட்டகம் என்பது 100 பேருக்கு சமமானது. அப்போ ஒரு ஒட்டகத்தை அறுத்தால் 100 பேர் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 9 இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 10 இருக்கிறாங்கன்னா அப்போ நீ சொல்கிற எண்ணிக்கை சரிதான் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே தன்னுடைய போர் யுத்தி வைக்கிறார்கள். இன்றைக்கு அந்த யுக்திகளெல்லாம் இருக்கிறதா? இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, விளையாட்டை போராக பார்க்குறாங்க, போகிற விளையாட்டாக பார்க்குறாங்க. இந்தியா பாகிஸ்தான் விளையாட்டு கிரிக்கெட் வந்துச்சுனாக்கா
அதை மிகப்பெரிய போராக பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் பக்கத்து நாட்டுக்காரன் நம்முடைய நாட்டை பிடித்து விட்டான் என்று சொன்னால் அதை விளையாட்டாக பார்க்கிறார். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு நிர்வாகம் தெரியவில்லை, அவர்களுக்கு நிர்வாகத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை. ஏதோ பதவிக்கு வந்து விட்டோம், ஏதோ நம்முடைய அந்த அதிகாரத்துக்கு வந்து விட்டோம், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை எப்படியெல்லாம் அலக்களிக்க வேண்டுமோ, மக்களை எப்படியெல்லாம் சின்னாப்பினப்படுத்த வேண்டுமோ அதிலே தான் குறியாக இருக்கிறார்களே தவிர, மக்களுடைய மேம்பாட்டிற்காக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் பாடுபட்டதாக தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் உமர் அல்லாஹு தாலாவுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கொள்வோம். உமர் அல்லாஹு தாலாவுக்கு மிகப்பெரிய வீரராக இருந்தார்கள். இரண்டாவது ஜனாதிபதி உமர் அல்லாஹு தாலாவுடைய காலத்திலே தான் ஹிஜ்ரா என்கின்ற அந்த இஸ்லாமிய ஆண்டு உருவாக்கப்படுகிறது. அதற்கு முன்பு வரைக்கும் ஒரு இஸ்லாமிய ஆண்டு நிர்வாகம் ஒரு கால அட்டவணை இல்லை. அவர்கள் தான் ஆலோசனை போடுகிறார்கள். அந்த ஆலோசனை போட்டு அல்லாஹ்வுடைய தூது எப்பொழுது ஹிஜ்ரத்து செய்தார்களோ அதிலிருந்து நம்ம நிர்வாகத்தை உருவாக்குவோம் என்று அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். அப்போ ஒரு ஆட்சி தலைவருக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்க வேண்டும் என்பதை உமர் அல்லாஹ் தன்னுடைய அந்த வாழ்க்கை வரலாறு மிக தெளிவாக சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் பைத்துல் மால் அல்லாஹ்வுடைய தூதுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. அவைகளையெல்லாம் மிக செம்மைப்படுத்தவர் யார் என்று சொன்னால் உமர் அல்லாஹ் தாலா அன்பு அவர்கள். உமர் அல்லாஹ் தாலாவுடைய உருவாக்கிய அந்த பைத்துல் மால் 1,200,000 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட அந்த பூமியை ஆண்டார்களே, அத்தனைக்கும் அது பரவியது. அது மட்டுமல்லாமல் வக்காம ஜெய்சல் அஸ்கரி என்கின்ற ஒரு மிகப்பெரிய இராணுவ தளவத்தை உருவாக்கினார்கள். அந்த இராணுவம் கடற்படை எல்லாம் இருந்தது. எல்லா விதமான நுண்ணறிவும் பெற்றவர்களாக உமர் அல்லாஹு தாலாவுடைய இருந்தார் என்று சொன்னால் அந்த நிர்வாகம் எந்த அளவுக்கு சீராக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் எல்லா வழிகளிலும் இந்த உலகம் இயங்குவதற்கு, இந்த உலகத்தின் நிர்வாகம் இயங்குவதற்கு அத்தனை வழிமுறைகளையும் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் தானாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. எந்த ஒரு செயலை செயல்படுத்துவதாக இருந்தாலும், எந்த ஒரு காரியத்தை அமல்படுத்துவதாக இருந்தாலும் முதலாவதாக அவர்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்ய வேண்டும். அந்த ஆலோசனை செய்வதன் மூலமாக பல்வேறும் பலவிதமான கருத்துக்களை சொல்வார்கள். அந்த கருத்துக்களை உள்வாங்கி எதை நடைமுறைப்படுத்தினால் வெற்றி அடைய முடியும், எதை நாம் உந்த செயல்படுத்தினால் நம்மால் மேற்கொண்டு போக முடியும், முன்னேற முடியும் என்கின்ற அந்த ஒரு யுக்தி எப்பொழுது வரும், மஷூரா என்று சொல்லப்படுகின்ற ஆலோசனை செய்யப்படுகின்ற பொழுதுதான் வரும். அதை உமர் அல்லாஹு தாலா அன்பு மிக தெளிவாக செய்தார்கள். உமர் அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னுடைய கடைசி காலகட்டத்திலே எப்பொழுது நாம் நம்மை எப்பொழுது கொல்லப்படுவோம் என்று நமக்கு தெரியாது. ஆகவே உயிரோடு இருக்கின்ற பொழுதே நம்முடைய காலத்துக்கு பின்னால் இந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற அந்த நுண்ணறிவோடு என்ன செய்தார்கள், செயல்பட்டார்கள். அப்படி செயல்பட்டு என்ன செய்தார்கள், 6 நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 6 நிர்வாகிகளும் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கின்ற பொழுதே அந்த 6 பேர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நன்மதிப்பை பெற்றவர்கள். அந்த 6 நிர்வாகிகளும் இஸ்லாமுடைய வளர்ச்சிக்காக மிகப்பெரிய பங்களிப்பை தந்தவர்கள். அந்த 6 நிர்வாகிகளும் அல்லாஹுவால் புகழப்படுகின்ற அளவுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கைக்குரியவர்கள். அப்படிப்பட்ட 6 பேர்களை உமர் அல்லாஹு தாலா அவர்களை சார்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 6 நிர்வாகி யார் என்று சொன்னால், முதலாவதாக உஸ்மான் பின் அஃபான், இரண்டாவதாக அலி இப்னு தாலிபு, மூணாவதாக தல்ஹத் இப்னு உபைதுல்லா, நாலாவதாக ஜுபைர் இப்னு அவ்வாம், ஐந்தாவதாக அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃபு, ஆறாவதாக சஅத் இப்னு அபி வக்காஸ். இந்த 6 பேர்களும் மிகச்சிறந்த நிர்வாகிகள். தன்னுடைய இறப்புக்கு பின்னால் இந்த 6 பேர்களிலே நீங்கள் எவரை வேண்டுமானாலும் ஹலீஃபாவுடைய பதவிக்கு அமர்த்தலாம் என்று உமர் அல்லாஹு தலானு அளித்தார்கள். அந்த ஆலோசனையிலே முடிவெடுத்தார்கள். என்று சொன்னால் நிர்வாகம் என்று சொன்னால் சாதாரண மண்ணும் கச்சா கல்லை வச்சு சிரட்டை வச்சு விளையாடுறதல்ல, மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு அது. அந்த கட்டமைப்பை நிர்வகிப்பதற்கு சிறந்த நிர்வாக திறமை இருக்க வேண்டும். இன்றைக்கு அது யாருக்கு, நம்முடைய உலகத்திலே அநேக இடத்தில் அது இல்லை. உமர் அல்லாஹு தலா இடத்தில் அது மிகுதியாகவே காணப்பட்டது. அதனால்தான் உலக தலைவர்களெல்லாம்
அவர்களை புகழ்ந்து பேசுகிறார்கள். இஸ்லாமிய ஆட்சி வர வேண்டும் என்று சொல்கிறார்களே, யாருடைய ஆட்சி வர வேண்டும் சொல்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த ஒப்பற்ற நிர்வாகத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிறைவேற்றி காட்டினார், நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். இஸ்லாமிய எதிரிகள் கூட அவர்களை புகழ்கின்ற அளவுக்கு மிகச்சிறந்த நிர்வாகத்தை அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் அந்த அளவுக்கு அழகான நிர்வாகத்தை தந்திருக்கிறது. அதனால தான் அல்லாஹு அவர்களை பற்றி புகழ்ந்து திருமறைகளை சொல்லி காட்டுகிறான். வல்லதி நஸ்தஜாபு, தன்னுடைய கடமைகளை இறைவனுக்காக செய்து, வகாமு சலாத்த, தொழுகை நிலைநாட்டி, அம்ருகும் ஷூரா பைனகும், அவர்களுக்கு மத்தியிலே கலந்துரையாடி நடந்து கொள்வார்கள். ஓ மிம்மா ரசக்னா இன்பிக்கூன், நாம் அவர்களுக்கு செலவழி கொடுத்தவற்றில் செலவும் செய்வார்கள். அப்போ நிர்வாகத்தில் வரக்கூடியவங்க தொழுகை நிலைநாட்டணும், ஜக்காத்தை கொடுக்கணும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தாண்டோண்டித்தனமாக தானே முடிவெடுக்காமல் ஒரு ஆலோசனை போட்டு பல பேருடைய கருத்துக்களை கேட்டு அது எது நல்லதோ அதை செயல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். இத்தனையும் இருக்கிறது ஒரு நிர்வாகத் தலைவருக்கு. அந்த நிர்வாக திறமை இருப்பதன் காரணமாக தான் உமர் ரலியல்லாஹு தஆலா உயர்ந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த அத்தனை செய்திகளையும், அவர்கள் காட்டிய அத்தனை வழிமுறைகளையும் மிகச்சிறந்த முறையிலே செயல்படுத்தி காட்டினால் சொன்னால், எந்த அளவுக்கு சிறந்த ஒரு நிர்வாகத்தை இஸ்லாம் தந்திருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான், வஷாவிருகும் ஃபில் அம்ரி, அவர்களுக்கு பற்றி நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள். ஆலோசனை செய்த பின்னால் ஃபைதா அஸம்த, ஒரு உனக்கு தீர்க்கமான முடிவுக்கு வந்தால், ஃபத்தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலீன், நிச்சயமாக பொறுப்புகள் சாட்டுவதிலே அல்லாஹ் மிகச் சிறந்தவனாக இருக்கிறான். அப்போ ஒரு நிர்வாகத்தில் ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு சொன்னால், நாலு பேர் சேர்ந்து ஆறு பேர் சேர்ந்து அந்த கமிட்டி முடிவெடுத்து அதில் எது சிறந்த கருத்துன்னு முடிவு கர்றோமோ, முதலாக அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளணும். எப்போ வாங்க செய்வோம் அப்படின்னு போடையக்கூடாது. முடிவெடுத்தமா, இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தாச்சா, அடுத்தபடியாக அல்லாஹ் மீது பொறுப்புப்படுங்க. அல்லாஹ், நாங்கள் கலந்தாலோசித்து இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம், இந்த முடிவு சிறந்த முறையில் நடப்பதற்கு நீ ஒத்துழைப்பு தா என்று அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்ட வேண்டும். அத்தனை பொறுப்புக்கு தகுதியானவன் அல்லாஹ்தான் என்று அவர்கள் நம்பிக்கை கொள்வார் என்று அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆலா மிகச்சிறந்த முறையிலே சொல்லிக்காட்டு. நிர்வாகத்திறம் அப்படி இருக்க வேண்டும். இன்னைக்கு இரண்டு சமுதாயத்தை அழித்தொழிப்பதற்காகவே நிர்வாகம் நடக்கிறது. எட்டாண்டு காலம் போய்விட்டது. இந்தியாவுடைய பொருளாதாரம் அதில் பாதாளத்தில் விழுந்து விட்டது. டாலருக்கு நிகராக 30 ரூபாய்க்கு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள், 15 லட்சம் போடுவேன் என்று சொன்னார்கள். எதுவுமே அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. அவர்கள் ஃபோக்கஸ் செய்வதெல்லாம் இஸ்லாமியனை மட்டும்தான் ஃபோக்கஸ் செய்கிறார்கள். இஸ்லாமிய மட்டும்தான் அவர்களுக்கு எதிரியாக தெரிகிறார்கள். அந்த இஸ்லாமிய வெறுப்பை வைத்து மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். வரட்டும் போ, அது பற்றி குற்றமில்லை. ஆனால் வந்தால் சரியாக நடப்பியா நீ? இந்திய மக்களை நல்ல முறையில் நடத்துவாயா? அவர்களுக்கு உரிமைகளை சரியாக கொடுப்பாயா? எல்லா மதத்து மக்களும் வாழுகிறார்கள், அத்தனை கலாச்சாரங்கள் இருக்கின்றது, அத்தனை கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்களை எல்லாம் நேர்மையாக நடத்துவாயா என்று நாம் கேட்டால் அதற்கு பதில் இல்லை. அதற்கு எந்த விதமான பதில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களையுமே அரவணைத்து வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்கின்ற அந்த காலத்திலே ஈதன் வாழ்ந்தான், கிறிஸ்தவம் எல்லாரும் வாழ்ந்தாங்க. யாரும் யாருக்கும் எதிரி இல்லை, யாரும் யாரை அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. மாறாக எல்லோவர்களையும் அவர்கள் மனிதர்களாக பார்த்தார்கள். அதன் காரணமாக தானே அல்லாஹ்வுடைய தூது இறக்கின்ற பொழுது கூட ஒரு ஈதனத்திலே தான் தன்னுடைய கவசுடைய அடமானமாக இருந்தது. ஏன் ஒரு முஸ்லீம்கிட்ட கொடுக்கக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஈதண்டவை ஏன் கொடுத்தாங்க? அப்போ எல்லாரையும் மனுஷனாக பார்த்தாங்க. இன்றைக்கி அந்த மனுஷனாக பார்க்குறதுல மாடை மனுஷனாக பார்க்குறான், மனுஷனை மாடாக பார்க்குறான். அந்த மாடை கூட மதிக்க மாட்டேன், மாடை கூட மதிக்கிறான், மனுஷனை மதிக்கவே மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு இன்றைக்கு நிலைமை தலைகீழாக போய்விட்டது. ஏனென்னு சொன்னால் நிர்வாக திறமை அவர்களுக்கு இல்லை, சரியான ஆலோசனை கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. அவர்களுக்கெல்லாம் மத துவேஷம் ஏற்றப்பட்டு அதன் மூலமாகவே அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் அந்த அளவுக்கு சீர்குலைந்து போயிருக்குது. அவர்கள் நேர்மையான முறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் சொன்னால், அதற்கு ஒரே வழி இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்ற அழகான நிர்வாகம்.
அந்த நிர்வாகத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தினால் உலகம் என்ன எல்லா இடத்திலேயுமே மிகச்சிறந்த அதிகாரம் நல்ல முறையில் வரும் என்பதிலே கிஞ்சிற்றும் சந்தேகம் இல்லை. ஆகவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுபானுவ தலா என்ன நோக்கத்திற்கு நம்மை படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே வாழக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹு தலா நம் மனைவி ஆக்கியவனா பாரக்கல்லா. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு லிகைரி அஹ்லிஹி ஃபந்தலிரி ஸா, அதாவது அதிகாரம் தகுதி இல்லாவிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் நீ கியாமத்தினாலே எதிர்பார் என்று சொன்னார்கள். இன்றைக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு எல்லா விதமான நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கி நம்முடைய இந்திய திருநாட்டிலே கஜா புயலின் போது, கொரோனா காலத்தின் போது இப்படி பேரிழப்புகள் வரும்பொழுதெல்லாம் எந்த சகோதரர்கள் முன்னின்று பாடுபட்டார்களோ, எந்த சகோதரர்கள் அடுத்தவனுடைய அந்த மாற்று மத நண்பருடைய பாடியை சுமந்து நல்லடக்கம் செய்வதற்கு பாடுபட்டார்களோ, அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்று சொன்னால், அடுத்த தடவை நாம் தான் பிரதமராக இருக்க வேண்டும். அதற்கு இந்த 8 ஆண்டு காலத்திலே நாம் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக எந்த ஒன்றையும் செய்யவில்லை. பொருளாதாரம் இன்றைக்கு மிக கீழ்நிலையிலே இருக்கின்றன. மக்களிடத்திலே பணப்புழக்கம் இல்லை, வேலையின்மை, திண்டாட்டம், இது போன்ற பலவிதமான சிக்கல்களுக்கு அரசாங்கம் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே பாபர் மசூதியை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, அது எடுத்தாகிவிட்டது, அதனால் அதை பற்றி நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் என்ன செய்வோம், இஸ்லாமியர் மீது இன்னும் சில வெறுப்புகளை ஏற்படுத்தும் என்பதற்காக ஒரு அழகான ஒரு இயக்கத்தை தடை செய்திருக்கிறார்கள். தடை செய்தாலும் அல்லாஹு தஆலா அதில் நமக்கு கண்டிப்பாக வெற்றியை தருவான், அதில் கிஞ்சிற்றும் சந்தேகமில்லை. நாம் சொல்ல வருவது என்று சொன்னால், இந்த நல்ல நேரத்திலே நமக்கு மத்தியிலே பல பிளவுகள் இருக்கிறது. நான் பல சந்தர்ப்பத்திலே சொல்லியிருக்கிறேன், நீ என்ன கொள்கையில் வேணால் இருந்துட்டு போ, அது நாளைக்கு அல்லாஹ் உனக்கு மத்தியிலும் உனக்கும் அல்லாஹ்க்கு உள்ளது. ஆனால் சமுதாயம் என்று வருகின்ற பொழுது அந்த சமுதாயத்திற்கு நாம் அப்படி அத்தனை பேர் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இஸ்லாமிய தலைவர்கள், அதாவது அரசியல் தலைவர்களிலே இஸ்லாமியர் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய கட்சிகள் நிறைய இருக்கின்றன. எல்லா கட்சிகளும் என்ன சொல்கிறார்கள், எங்களுடைய சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கு அது அரசியல் அதிகாரத்திலே ஒரு பிரதித்துவம் கிடைக்க வேண்டும், அவர்கள் இழந்த உரிமைகளை பெற வேண்டும் என்று சொல்லிதான் எல்லோ பேர்களுமே ஓட்டு கேட்கிறார்கள், பாடுபடுகிறார்கள். பாடுபடட்டும், அதிலே நமக்கு எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் இது போன்ற சூழ்நிலையிலே, இது போன்ற சிக்கலான நேரத்திலே நீங்கள் பிரிந்து பிரிந்து கிடக்கின்றீர்களே, அத்தனை பேர்கள் ஒன்றிணைந்து ஒரு தலைமையின் வந்து அதன் மூலமாக நாம் ஒன்றோடு ஒன்று நின்று பாடுபட்டோம் என்று சொன்னால், முயற்சித்தோம் என்று சொன்னால் நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்தியா முழுவதும் 50 கட்சிகளுக்கு மேலே இருக்கின்றனவா, முஸ்லீம்கள் கட்சிகள் 50க்கு இருக்குதான். அந்த 50ல் எல்லோ பேருமே சொல்கின்ற கருத்து, சமுதாயத்துக்காக பாடுபடுகிறோம். சமுதாயத்துக்காக நீ பாடுபடுகிறேன் என்று சொன்னால் பல்வேறு பேனரில் நீ இருந்துட்டு போ, அதை பற்றி இல்லை, ஒரு சந்தர்ப்பத்தில் நீ ஒன்றுபடணும், ஒன்றுபட்டு எப்பா நம்ம எல்லாம் ஒன்றா நிற்போம், நீ தனித்தனியாக இருந்துட்டு போ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. சமுதாயத்திற்காக, சமுதாயத்தினுடைய இழப்புகளை மீட்டெடுப்பதற்காக நீ ஒன்றுபட்டான்னு சொன்னால் அதில் உனக்கு அக்கறை இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, தனித்தனியாக தான் போராடுறாங்களே தவிர, தனித்தனியாக தான் குரல் கொடுக்குறாங்களே தவிர, ஒன்றுபட்டு போராடினால்தான் வெற்றி கிடைக்கும். அவன் அதை தான் பார்க்குறான், இஸ்லாமியர்களை என்ன செய்தாலும் இவங்க தாங்கிக்குவாங்க, இஸ்லாமிய என்ன செய்தாலும் தாங்கிக்கிட்டு நாளைக்கு ஒரு பாதிப்பு வந்து அவன் வந்து நமக்கு முன்னாடி நமக்கு உதவி செய்வான்னு அவன் நம்பிட்டு இருக்கிறான். அந்த நம்பிக்கை தான் அவனை என்ன செய்து மேலும் மேலும் நசுக்க அவனுக்கு உந்துதலை கொடுக்கிறது. நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டும், கொள்கையால் வேறுபட்டிருந்தாலும்
நம்முடைய சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்காக, இழந்த இழப்புகளை மீட்டெடுப்பதற்காக நாம் என்ன செய்யணும்? ஒன்றுபடணும். ஒன்றுபட்டால் மட்டும்தான் நம்மால் இழந்த இழப்புகளை மீட்டெடுக்க முடியும். அல்ல என்று சொன்னால் நிச்சயமாக ஒருபோதும் நம்முடைய எண்ணம் பலிக்காது. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், தகுதி அற்றவிடத்திலே பொறுப்புகள் ஒப்படைத்தால் நீ கியாமத்தினால எதிர்பார, தகுதி இல்லாதவன் தான் அது இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தகுதியுடையவர்கள் உலகத்தில் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கொண்டுவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். அப்படி முயற்சிக்க வேண்டும் சொன்னால் நாம் ஒன்றுபட வேண்டும். அந்த ஒன்றுபட்டால் மட்டும்தான் நம்மால் வென்றடிக்க முடியும். ஒன்றுபடுவோம், ஒற்றுமையோடு செயல்படுவோம். அப்படிப்பட்ட நல்வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாக்குத்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.